தமிழ் நாவல்கள் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா அப்ப இந்த சேனல் உங்களுக்கானது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமரர் கல்கி எழுதிய சந்திரமதி. அமரர் கல்கி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல தொடங்குறேன். சில நாளைக்கு முன்பு வங்காளி பாஷையில இருந்து மொழிபெயர்த்த காதல் சக்கரம்ன்ற கட்டுரையை நான் படிச்சப்போ எங்க ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மேற்படி கட்டுரை விஷயத்துக்கும் நான் சொல்ல போகும் சம்பவத்துக்கும் அதிக சம்பந்தம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் தலைப்பு மட்டும் ரெண்டுக்கும் பொருத்தமானது. நான் சொல்ல போகிறது ஒரு காதல் சம்பவமே. அதுக்கு ஒரு சக்கரம் இல்லை, நாலு சக்கரம் உதவி செஞ்சுது. என்னுடைய கதையில் ஒரு மோட்டர் முக்கியமான ஸ்தானத்தை வசிக்குது. தயவு செஞ்சு 25 வருஷம் பின்னாடி போங்க. அப்போ என்னோட பள்ளிக்கூடத்தில் இப்போ இருக்கிற மாதிரியான ஆடம்பரம் ஒன்றும் கிடையாது. பெஞ்சினார் கலை கூட இல்லை. கீத்து கொட்டகை தான் பள்ளிக்கூடம். கீழே மணலை கொட்டி பரப்பி இருந்தாங்க. வெறும் பலகைகளை வரிசையாக போட்டு பிள்ளைகளை உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பிள்ளைங்களும் உற்சாகமாக படித்தாங்க. நான் சொல்கிற காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் 30 குழந்தைங்க இருந்தாங்க. அக்ரகாரத்தில் இருந்து 5 குழந்தைங்க, வேளாண் தெருவில் இருந்து 8 பேர், பாக்கி குழந்தைங்க குடியான தெருவில் இருந்து வந்திருந்தாங்க. குடியான குழந்தைங்களில் 4-5 பெண் குழந்தைங்களும் இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தி சந்திரமதி. அவள் நாட்டாமக்கார நல்லானோட மக, தாயில்லா குழந்த. அவளை பார்க்குற போதெல்லாம் எனக்கு பாரதியாரோட பின்வரும் வழிகள் ஞாபகத்துக்கு வரும். பச்சை குழந்தையடி, கண்ணில் பாவையடி சந்திரமதி, இச்சை கிணியது மது, என் இருவழிக்கு தேனிலவு. அவளுடைய முகத்தில் அப்படி ஒரு கலை சுட்டுனுச்சு. கருவண்டிகளை போன்ற அவளுடைய பரந்த கண்கள் யாரோட உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும். தலைமயிர அலட்சியமாக எடுத்து ஒரு சொருக போட்டுக்கிட்டு வருவா. அப்போ அவளை பார்த்தா பண்டைய காலத்து திறமை வாய்ந்த சிற்பி ஒருத்தன் சாமுத்திரிக்கா லட்சணத்தில் அணு அளவும் பிசகாமல் அமைந்த ஒரு சிலை உயிர் பெற்று நடந்து வருவது போல தோன்றும். அவள் அழகு மட்டும் இல்லை, சமத்தும் கூட. அவளோட வகுப்பில் அவ தான் எப்போதும் முதலாவதாக இருப்பாள். அவளை பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறுத்தினப்போ கூட எனக்கு உண்டான துக்கத்தை சொல்ல முடியாது. நமது சமூக நிலைமையை பற்றி நினச்சி அடிக்கடி வருந்துவேன். வேறொரு தேசமாக இருந்தால் இந்த மாதிரி அழகும் சமத்தும் உள்ள பொண்ணுங்க வருங்காலத்தில் எவ்வளவோ முன்னுக்கு வருவாங்க. இந்த நாட்டிலையோ சின்ன சாதி பெரிய சாதி, ஏழை பணக்கார, எவ்வளவோ வித்தியாசங்கள் கட்டுப்பாடுகள். பெண் குலத்தின் பெருமை பிரகாசிக்கிறதுக்கு வழியே கிடையாது. வயதாகும்போது இந்த பொண்ணை யாராவது ஒரு குடிகாரம் கழுத்தில் கட்டிடுவாங்க. அடையும் உதயம் பட்டு எப்படியோ காலத்தை கழிச்சுட்டு கடைசியில் எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவா. இப்படிலாம் நான் நினச்சதுண்டு. 4-5 வருஷம் போணுச்சு. சந்திரமதி நான் எதிர்பார்த்தது போலவே அழகு வடியும் இளமங்கையாக இருந்தா. அவளுடைய கல்யாணமும் நான் எதிர்பார்த்தது போலவே நடக்கும்னு தோணுச்சு. குளக்கரைக்கோ ஆத்தங்கரைக்கோ நான் போகும்போது சில சமயம் சந்திரமதி எதிர்படுவா. சார் சௌக்கியந்தானா என்று கேட்பாள். எனக்கு உடம்பு பூரிச்சு போகும். ஒரு நாள் காலை நேரத்தில் குளக்கரையில் இருந்தப்போ இழுப்பந்தோப்பு தரையில் புஷ்ப பாவாடை விரிச்சது போல உதிர்ந்திருந்த இழுப்பை பூக்களை அவள் திரட்டிட்டு இருந்தா. மேலே மரக்கிளையில் நானாவிதமான பட்சிகள் பாடிக்கொண்டிருந்தன. இழுப்பை பூவின் மனோகரமான மனம் கம்மென்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த காட்சியும் கீதமும் மனமும் என்னை பூரணமாய் வசீகரித்தன. அவளிடத்தில் சற்று நின்று, என்ன சந்திரமதி உனக்கு கல்யாணமாமே என்று சிரித்து கொண்டே கேட்டேன். அவளுடைய கண்களில் ஜலம் துளித்ததை கண்டதும் என்னுடைய சிரிப்பு சாம்பலாகிவிட்டது. சார் நான் சொல்றதை கேளுங்க, என்ன நீங்கள் கட்டிக்கோங்க, நான் வீட்டில் அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செஞ்சிட்ருக்கேன் என்றால். எனக்கு அப்போது 50 வயசு. ஆனாலும் நாம் 25 வயசு இளைஞனாக இருக்கக்கூடாதான்னு ஏக்கம் உண்டானுச்சு. நான் மட்டும் வாலிபனாக இருந்திருந்தா சந்திரமதியை அந்த கருப்பு மீசக்காரனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கறத பார்த்துட்டு இருப்பனா? என்னுடைய சாதி சம்பிரதாயம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் அவளுக்காக தியாகம் செஞ்சிருப்பேன். அவளுக்காக மோட்சத்தை கூட தியாகம் செய்வேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? சீதைக்கு சுயமரம் வைத்து ஜனகர் உலகத்தில் ஆண்மையும் வீரமும் அற்றுப்போய்விட்டனவா என்று கதறினாராமே. அதே மாதிரி நானும் நம் தேசத்தில் வாலிபமும் தீரமும் நசிந்து போய்விட்டனவா என்று நினைத்து வருந்தினேன். இப்போ இந்த கதையில் சில புதிய பாத்திரங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அவர்களில் ஒருவர் தான் மேலே நான் குறிப்பிட்ட கருப்பு மீசக்காரன்.
அவனுக்கு வயசு 45 மேலே இருக்கும். ஆனால் தலைமயிருக்கும் மீசைக்கும் ஏதோ வண்ணம் தடவி நரவிழுந்தது தெரியாமல் பாதுகாத்து வச்சிருந்தான். அவனுக்கு கருப்பு மீசக்காரனும் அக்கறையான் என்னும் பேர் வழங்கி வந்தது. அக்கறை சீமையில் அவன் என்ன அக்கிரமம் செஞ்சானோ, யார் குடியை கெடுத்தானோ, நிறைய பணத்தோட 4-5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தான். கொஞ்சம் நிலமும் வாங்கியிருந்தான். நிலம் வாங்கிறதுக்கு சாகுபடி செய்கிறதுக்கும் நல்லான் அவனுக்கு உதவி செய்தான். நல்லான் ஊருக்கு நாட்டாமக்காரனாக இருந்தாலும் சொத்து ஒன்றும் இல்லாதவன். ஏதோ கொஞ்சம் இருந்ததை கல்லு கடைக்கு தொலைச்சிட்டான். அக்கறையானும் அப்படி ஒன்றும் மதிவிலக்கில் தீவிரமானவன் கிடையாது. எனவே ரெண்டு பேருக்கும் சிநேகிதம் 4 முதிர்ந்து வந்துச்சு. நல்லான் தன்னோட பொண்ணு சந்திரமதிய கருப்பு மீசக்காரனுக்கு கட்டி கொடுத்துட்டு போறதா ஊர்ல ஒரு வதந்தி பிறந்துச்சு. நல்லானுடைய நோக்கம் என்னவோ அவ்வளவு கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அக்கறையானுக்கு நல்ல சொத்து இருந்தது. பொண்டாட்டியா பிள்ளையா ஒன்றும் இல்லை. சந்திரமதிய அவனுக்கு கட்டி கொடுத்தா அவ்வளவு சொத்துக்கும் அவளே எஜமானியாவா. நல்லான் தன்னோட பொண்ணோட நன்மையை தான் கோரினான். ஆனால் அவனோட மனநிலை என்னன்னு அவன் உணர்ந்துக்கவே இல்லை. உணர முயற்சி செய்யவும் இல்லை. அவளுடைய மனநிலை என்னன்னு எனக்கு ஒருவாறு தெரிஞ்சிருந்தது. அதை பற்றி பூரணமாக அறிஞ்சுக்கிட்டதாவே ஒரு சமயம் நான் நினச்சதுண்டு. அது அவ்வளவு தவறான எண்ணம்னு பின்னால் தெரிஞ்சுது. தலை நிறைச்ச கிழவனான எனக்கு இளம் பெண்ணின் கிருதயம் எவ்வளவு தெரியும்? நிற்க, எங்கள் கிராமத்துக்கு அடுத்த கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவருடைய பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களாக இருந்தப்போவே எங்கிட்ட படித்தாங்க. பிறகு அவங்க சமீபத்தில் பட்டணத்துக்கு போயிட்டு ஹைஸ்கூலில் சேர்ந்து படித்தாங்க. பட்டணத்து ஹைஸ்கூல்களோட சமாச்சாரம் தான் உங்களுக்கு தெரியுமே. வருஷத்தில் 10 மேலே விடுமுறை தான். விடுமுறைக்காக பிள்ளைங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்கள ஜமீன்தார் என்கிட்ட அனுப்பி வைப்பார். இந்த பிள்ளைங்களோட ஜமீன்தாரோட மைத்துனர் மகன் ஒருவனும் வருவான். அவன் பேரு துரையப்பன். முதலிலே இந்த பையனை அவ்வளவாக எனக்கு பிடிக்கவில்லை. டாப்பு ஜெரப்பு அதிகம், ரொம்ப கர்வக்காரன், பெரியவங்க கிட்ட மட்டு மரியாதையே கிடையாது. ஐயோ, இந்த டப்பாச்சாரியோட சேர்ந்து நம்முடைய ஜமீன்தாரோட நல்ல பிள்ளைங்களும் கெட்டு போவாங்களேன்னு கவலைப்பட்டேன். ஆனா நாளடைவில் அந்த பையன் மேல இருந்த வெறுப்பு எனக்கு குறைஞ்சுது. அவன் மேல அபிமானம் கூட உண்டானுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னை பற்றி கூட ஒரு மாதிரி நினைக்க தொடங்குவீங்க. ஆனாலும் உண்மையை சொல்லத்தான் வேணும். துரையப்பனையும் சந்திரமதியையும் பற்றி ஊரில் வதந்தி உண்டாகி பரவணுச்சு. கோவில்லையும் குளக்கரையிலையும் மாந்தோப்புலையும் கழுத்துமேட்லையும் துரையப்பனும் சந்திரமதியும் சந்திப்பதாக பேச்சு உண்டானுச்சு. ஒன்றை பத்தா சொல்வது தான் நம்மளோட ஊர் வழக்கமாச்சே. அதனால் இந்த பேச்சை நான் முழுசாக நம்பலை. ஆனாலும் அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். சந்திரமதிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தாலும் தகோ, எப்படியாவது அவ கருப்பு மீசக்காரனுக்கு வாக்கப்படாமல் இருந்தால் நல்லது. துரையப்பன் பணக்காரனாக இருக்கலாம், சந்திரமதி ஏழையாக இருக்கலாம், அவர்களுடைய சாதிகள்லையும் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இதனால் என்ன என்ன மோசம்? இவர்கள் இருவரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சுகமாக இருக்கக்கூடாதா? வதந்தியில் கொஞ்சம் உண்மை இருக்குன்னு எனக்கு சீக்கிரத்திலே தெரிய வந்தது. ஒரு நாள் அந்த கருப்பு மீசக்காரன் அவன் மோரக்கட்டில் இடி விழ என்கிட்ட வந்தான். சார், அப்புறம் என் மேலே தப்பு சொல்லாதீங்கோ. யாரோ ஒரு வெள்ளாள பையன் வரானாமே இங்கே துரையப்பண்ணு. அவன் இனிமே இந்த ஊர் பக்கம் தலை காட்டக்கூடாது. அப்படி தலை காட்டினா வெட்டி மடவாயில் வச்சிருவேன் என்றான். இந்த உருட்டலுக்கெல்லாம் நானா பயப்படுறவன்? துரையப்பனுடைய தகப்பனார் லேசுப்பட்டவர் இல்லை. கவர்மெண்ட் அவர் கைக்குள்ளே அடக்கோன்னு துரையப்பன் மேல் யாராவது கையை வச்சா போதும், அவன் கதி அதோகதி தான்னும் நான் பயமுறுத்தினேன். எல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். இப்படி அக்கறையான் உரிமை கொண்டே போயிட்டான். இன்னும் ஒரே ஒரு புதிய ஆளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும். அவனோட பேர் நாகரத்னம், குடியான பையன். இவனை பற்றி எப்படிலாம் என்னோட அபிப்பிராயத்தை மாற்றிக்க வேண்டியிருந்ததுன்னு நான் நினைக்கும்போது எனக்கே வெக்கமாக இருக்குது. அவனும் 4 வரைக்கும் என் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தான். அப்புறம் விவசாயத்தில் அவன் தகப்பனுக்கு ஒத்தாசியாக வேலை செய்ய தொடங்கினான். தகப்பன் இறந்த பிறகு அவன் விவசாயத்தை விட்டுட்டான். ஒரு வண்டியும் 2 வாங்கி சத்த வண்டி ஓட்ட தொடங்கினான். இந்த தொழிலில் அவன் உல்லாசமாக காலம் கழிச்சான்னு தான் சொல்லணும். சில நாள் நான் பார்த்துருக்கேன். அவன் சத்தத்துக்கு வண்டி அடிச்சுட்டு திரும்பி வெறும் வண்டியோட சாலையோட ஓட்டிட்டு வருவான். அப்போலாம் மானா மருதையில் ஒரு மறிக்குழந்து கூடக்காரி என்று வாய்விட்டு உல்லாசமாக பாடுவான். அதை கேட்கும்போது எனக்கு கூட இந்த பிள்ளைங்களோட டானா டாவண்ணான்னு மாரடிச்சிட்ருக்கிறத விட்டுட்டு வண்டி ஓட்ட தொடங்கலாமான்னு தோணும்.
இப்படி குஷாலாக இருந்தவனுக்கு மறுபடியும் படிப்பில் ருசி உண்டானுச்சு. எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஒரு நாள் என்கிட்ட வந்து தான் படித்ததெல்லாம் மறந்து போகுதுனோ, மறுபடியும் படிக்க வேணும்னோ, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னான். ராத்திரி தினம் வந்து படிப்பதா சொன்னான். நான் மகிழ்ச்சியோட அவனுக்கு சொல்லி கொடுக்க ஒப்புத்துக்கிட்டேன். குடியான பிள்ளைங்களுக்குள்ள நாகரத்னத்தை போல புத்திசாலியை பார்க்கறது அரிது. சீக்கிரம் அவனுக்கு படிப்பு வந்துச்சு. அக்கறையுடனே படித்தான். என்கிட்ட அவனுக்கு இருந்த பக்தி விசுவாசத்தையோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவன்கிட்ட எனக்கு மிகவும் நல்ல அபிப்பிராயம் இருந்ததில் வியப்பில்லை அல்லவா? ஒரு நாள் ராத்திரி அந்த நல்ல அபிப்பிராயம் அடியோடு மாறி போணுச்சு. இந்த விஷப்பாம்பியா இத்தனை நாளும் நல்லவன் நினச்சிட்டு இருந்தோம் என்று வியப்பு உண்டானுச்சு. கதையில் முக்கியமான இடம் இப்போதான் வருது. துரையப்பனையும் சந்திரமதியையும் பற்றி வதந்தி ஏற்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சங்கராந்தி விடுமுறைக்கு ஜமீன்தார் பிள்ளைகளும் துரையப்பனும் வந்திருந்தப்போ ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. தை போணுச்சு, மாசியும் பிறந்தது. சித்திரையில் சந்திரமதிக்கு கருப்பு மீசக்காரனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு கேள்விப்பட்டேன். இதனால எனக்கு மிகுந்த மன வருத்தம்தான் உண்டானுச்சு. சில தினங்கள் மாலை நேரத்தில் நான் ஆற்றங்கரைக்கு உலாவ செல்வதொன்று. அன்று வழக்கம் போல சென்றவன் வாய்க்காய் மதகின் மேல் உட்கார்ந்து சந்திரமதியை பற்றி சிந்தனையில் வெகு நேரம் ஆழ்ந்துட்டேன். நல்லா இருட்டிடுச்சு, நல்லவு கிடையாது. சரி போகலான்னு நினைக்கும்போது மதகு கடியில் ஏதோ பேச்சு குரல் கேட்டுச்சு. இருட்டிய பிறகு ஆத்து மணலோடு நடந்து யாரோ அங்கு வந்திருக்க வேண்டும். பேச்சில் வெள்ளாள பையன் சந்திரமதி என்ற சொற்கள் காதில் விழவே உற்று கவனித்தேன். குரலிலிருந்து பேசியவர்கள் நல்லானும் கருப்பு மீசைக்காரனும் நாகரத்னமும் என்று தெரிந்தது. நல்லான் கருப்பு மீசைக்காரன் இவர்களுடனே நாகரத்னமும் இருந்ததுதான் எனக்கு வியப்பளித்தது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க ஆவல் உண்டாயிற்று. சமய சந்தர்ப்பங்களும் அதற்கு உதவி செய்தன. அவர்கள் பேசியதை கேட்க கேட்க எனக்கு கோபம் பொங்கிக் கொண்டது. அட பாவிகளா, இப்படியா சூழ்ச்சி செய்றீங்க? வெளிப்பார்வைக்கு சாதுவை போல தோன்றிய இந்த நாகரத்னத்தின் வஞ்சக நெஞ்சம்தான் என்ன? என்னை அறியாமல் அடே பழுபாவி என்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துவிட்டன. யார் எங்கே என்று ஒரு குரல் கேட்டது. ஏ நான் தான் என்றேன். அடுத்த நிமிஷம் மூணு பேரும் வந்து என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க. அக்கறையா தம் மடியில் சொருகியிருந்த கொடுவாளை கையில் எடுத்துக்கிட்டான். இதோ பாருங்க சார், இந்த கொடுவாளில் சிங்கப்பூரில் 9 பேரோட தலையை சீவிருக்கேன், தெரியுமா என்றான். அவன் வாயிலிருந்து சாராய நாற்றம் குப்பென்று அடித்தது. அந்த கும்மிருட்டில் நிர்மானுஷ்யமான இடத்தில் அவன் அப்படி பேசியது எனக்கு பயத்தை உண்டாக்கியது. கை கால்கள் விடவெடுத்தன. மேலும் அவன் தொடர்ந்து, நாங்கள் பேசினது உங்கள் காதில் விழுந்திருக்கோம், அதை வேற யார்கிட்டையாவது சொன்னீங்க, உங்கள் தலைமையில் அடித்து சத்தியம் செய்யுங்க, இல்லைனா இங்கேயே உங்களை வெட்டி இந்த மதகின் அடியில் புதைச்சிடுவேன் என்றான். வாழ்க்கையில் நம்முடைய குணத்தை சோதிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் தீரத்தோடு நடந்து கொள்ள நம்ம தவறிடுறோம். பிறகு வாழ்நாள் முழுசுமா, அடடா அப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி சிந்தித்து கவலைப்படுறோம். கருப்பு மீசக்காரன் என்னை பயமுறுத்தினப்போ, போ ஒன்னாலானதை பார்த்துக்கோ, நான் வாக்குறுதி ஒன்றும் கொடுக்க முடியாது, இப்படி நான் சொல்லியிருக்க வேணும். ஆனால் அப்படி சொல்ல எனக்கு தைரியம் வரல. எனக்கு என்னப்பா வந்தது, உங்கள் வேணா நான் தலையிடலை, நான் ஒத்தர்கிட்டையும் சொல்லலை என்றேன். கருப்பு மீசக்காரன் அது போதாதுன்னு அவன் இஷ்டப்படி சத்தியம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டான். சத்தியமானு சொல்லி தலையில் அடித்து கொடுத்தேன். அவங்களுடைய சம்பாஷணை இன்னதென்பதை இங்கே நான் எழுதுனா கூட சத்தியத்தை மீறினதாகும்னு பயப்படுறேன். அதனால் பின்னால் நடந்த சம்பவங்களை மட்டும் கதையை போல எழுதி சொல்கிறேன். அவற்றிலிருந்தே மேற்படி சம்பாஷணையின் போக்கை நீங்கள் ஊகித்தறிந்து கொள்ளலாம். ஞானரதம் என்னும் நூலில் கந்தர்வலோகத்து மதனின் விழாவை பற்றி படித்திருப்பீர்கள். எங்கள் ஊர் குடியான திருவிழம் மாசி மாதத்து பௌர்ணமி அன்று காமன் பண்டிகை கொண்டாடுவார்கள். பாரதியார் வர்ணித்திருக்கும் கந்தர்வலோகத்து விழாவில் உள்ள சௌந்தரிய அற்புதம் ஒன்றும் இங்கு கிடையாது. நுண்வான் கொண்டு அமைக்கப்பட்ட பதுமைகள், சைத்ரிக் ஜீவன் பெற்ற சித்திரங்கள், மாட நிலத்து மண்டபங்கள், சூரியகாந்த கல்மேடைகள், அழகே உருவெடுத்த கந்தர்வ யுவர்கள் யுவதிகள், இவர்கள் இணை இணையாக வட்டங்களிட்டு கூத்தாடும் காட்சிகள் முதலியவற்றை எங்களூர் மதனன் விழாவில் பார்க்க முடியாது. ஆனால் கந்தர்வலோகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் பொதுவான அம்சம் ஒன்று மட்டும் உண்டு. அதுதான் பூரணச்சந்திரனின் மோகன நிலவு.
குப்பை கூளங்கள் நிறைந்து தரித்திரம் தாண்டவமாடும் எங்கள் கிராமத்திலே கூட மாசி மாதத்து பௌர்ணமியன்று இரவு சௌந்தரிய தேவதை கொலுவீற்றிருப்பாள். இன்னொரு விதத்திலும் கந்தர்வலோக மதனின் விழாவுக்கும் எங்கள் ஊர் மன்மதசாமி உற்சவத்துக்கும் ஒற்றுமை உண்டு. அதாவது விழாவில் கலந்துக்கிறவங்க காட்டும் உற்சாகத்தில், அதாவது விழாவில் கலந்து கொள்வோர் காட்டும் உற்சாகத்தில் தொண்டு கிழவர் முதல் குஞ்சு குழந்தைகள் வரையில் இரவு முழுவதும் மெய்மறந்து கழிப்பு கடலில் மூழ்கியிருப்பார்கள். தந்தத்தை ஒத்த வெண்ணிற தென்னங்குருத்துக்களை கொண்டு சப்பரம் கட்டுவார்கள். அதில் சிவபெருமான் படம் ஒன்றை வைத்து ஊர்வலம் விடுவார்கள். சப்பரத்துக்கு எதிரில் மன்மத வேஷமும் பிரதிவேஷமும் போட்டு இரண்டு பிள்ளைகளை நிறுத்தியிருப்பார்கள். மன்மதன் கையில் ஒரு வில்லை வைத்து கொண்டு பானம் விடுவது போல செய்கை காட்டி கொண்டிருப்பான். ரதி வேண்டாம் வேண்டாம் என்று சமிகை செய்து கொண்டிருப்பாள். இப்படி ஊர்வலம் விட்டு இரவு பிஞ்சாமத்தில் வெள்ளி முளைக்கும் நேரத்தில்தான் மன்மதசாமி கோயிலுக்கு வந்து சேருவார்கள். பிறகு மன்மத தகனம் நடக்கும். பின்னர் எல்லாரும் கும்பலாய் குளத்தில் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வீடு திரும்புவார்கள். யாரோ ஒருவர் எழுதியிருந்தாரே, அது மாதிரி சிவபெருமான் ஒரு சிறந்த ரசிகருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பாருங்க, அவர் மன்மதனோட உடலை எரிச்சுட்டு அவனுடைய சக்தியை மட்டும் உலகத்தில் விட்டு வச்சிருக்காரு. இதுக்கு பதிலாக அவர் மன்மதனோட உடலை சும்மா விட்டுட்டு அவனோட சக்தியை அழிச்சிருந்தாருன்னா உலகம் எவ்வளவு வெறுமையாக போயிருக்கும், வாழ்க்கை எவ்வளவு விரசனமாக புரிந்திருக்கும். மன்மத தகனம் நடைபெற்ற அன்றிரவே வேறொரு பக்கம் அவனுடைய சக்தி வேலை செஞ்சிட்டு இருந்தது. எங்கள் கிராமத்துக்கு மேற்க அரை மைல் தூரத்தில் பெரிய சாலை போட்டிருந்தாங்க. அதுக்கு கிராமத்தில் இருந்து கிளைப்பாதை வழியாக போகணும். கிளைப்பாதை பெரிய சாலையோடு சேரும் இடத்துல இருபுறமும் மரங்கள் அடர்த்தியாக இருக்கும். அந்த இடத்துல அன்னைக்கு இரவு வெள்ளி முளைக்கும் நேரத்தில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்றுச்சு. அதில் டிரைவருடைய ஆசனத்தில் துரையப்பன் உட்கார்ந்துருந்தான். கிளைப்பாதையை அவன் அடிக்கடி நோக்கிட்டு இருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் கிளைப்பாதையில் ரெண்டு உருவங்கள் தென்பட்டுச்சு. அது அருகில் நெருங்கினப்போ சந்திரமதியும் நாகரத்னம்னு தெரிய வந்தது. மேற்கு திசையில் அடிவானத்தில் இறங்கி கொண்டிருந்த வெளிரிய சந்திரனின் ஒளி சந்திரமதியின் முகத்தில் படுங்கால் அவளுடைய இதழ்களில் புன்னகையும் கண்களில் நீர்த்துளியும் இருப்பது தெரிய வந்தது. அந்நீர்த்துளிகளில் சில சமயம் நேராக சந்திர கிரகணங்கள் விழுந்தபோது அவை ஒளி வீசும் முத்துக்களைப் போல் பிரகாசித்தன. மோட்டருக்கு அருகில் அவங்க வந்ததும் துரையப்பன் சட்டுனு இறங்கி கதவை திறந்தான். சந்திரமதி பின்னாசனத்திலையும் நாகரத்னம் துரையப்பனுக்கு பக்கத்திலையும் உட்கார்ந்திருந்தான். வண்டி கிளம்பினுச்சு. அதே சமயத்தில் தூரத்தில் நெருப்பின் ஜுவாலை கிளம்புவது தெரிஞ்சுது. மன்மத தகனத்தின் கோலாகல சப்தம் வந்து கொண்டிருந்தது. மோட்டார் வண்டி கிராமம் கிராமாந்திரங்களை எல்லாம் கடந்து சென்று காலை சுமார் 10 மணிக்கு தஞ்சாவூர் நெருங்கினுச்சு. அப்போதெல்லாம் பட்டணங்களை சுற்றிலும் சுங்கச்சாவடிகள் இருந்தது. மோட்டார் வண்டிக்காரங்க சில சமயம் ஏமாத்திடுறாங்கன்றதுக்காக தூரத்தில் கார் சத்தம் கேட்கும் போதே ஒரு நீளமான மூங்கிலை எடுத்து சாலையோட குறுக்கே மாட்டி விட்டுருவாங்க. மோட்டார்கள் நின்றுதான் ஆகணும். துரையப்பனுடைய காரும் சுங்கம் கொடுப்பதற்காக நின்றுச்சு. அதே சமயத்தில் சுங்கச்சாவடிக்கு அருகில் இருந்த வெத்தலைப்பாக்கு கடையில் இருந்து ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க. அவங்க வண்டிக்கு அருகில் வந்து கதவை திறந்துக்கிட்டு சந்திரமதியோட பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, கருப்பு மீசக்காரனும் நல்லானுந்தான். துரையப்பன் தகச்சு போனான். சுங்க ரசீது கிடச்சிது, மூங்கிலையும் எடுத்தாகிடுச்சு. ஆனால் துரையப்பன் வண்டியை ஓட்டலை. அக்கறையா தன்னுடைய பொடி டப்பியை எடுத்து ஒரு உறிஞ்சு உறிஞ்சினான். பிறகு கையை உதறிக்கிட்டே, ஏன் தம்பி தாமதம், ஓட்டுங்க, எங்கே போகலான்னு உத்தேசிச்சு வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துக்கே ஓட்டுங்க என்றான். இதற்குள் வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்க வந்து கூடிட்டாங்க. அங்கே நிற்கிறதுல பயனில்லைன்னு கண்ட துரையப்பன் வண்டியை ஓட்டிக்கிட்டே போனான். பட்டணத்துக்குள்ள ஒரு சந்தில் நுழைஞ்சான். பூட்டி இருந்த ஒரு வீட்டுக்கு எதிரில் நிறுத்தினான். நாகரத்னத்துக்கிட்ட சாவியை கொடுத்து திறக்க சொன்னான். எல்லாரும் வண்டியிலிருந்து இறங்கினாங்க. துரையப்பன் மட்டும் தயங்கினான். கருப்பு மீசக்காரன் அவனோட கையை பிடிச்சி, வாங்க தம்பி வாங்க என்று கூறி இறக்கினான். உள்ளே போய் எல்லாரும் உட்கார்ந்த பிறகு அக்கறையா, தம்பி இப்போ என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான். என்னத்தை சொல்கிறது, இந்த பொண்ணு பட்டணம் பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டா, அழைச்சிட்டு வந்தேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா திரும்ப அழைச்சிட்டு போங்க என்றான்.
அப்படியெல்லாம் கோபிக்க வேண்டாம் தம்பி. அப்புறம் நாட்டாமக்காரர் வீட்டு எருமை கண்ணுக்குட்டி புல் தின்னாது என்றான் அக்கரையான். அதை கேட்ட நல்லான் கொல்லென்று சிரித்தான். இப்படி கொஞ்ச நேரம் அகட விகட பேச்சு ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, மேற்கொண்டு நடக்கிறத பற்றி பேசுங்க என்றான் அக்கரையான். மேற்கொண்டு என்ன நடக்கிறது? நீங்கள் சொல்லனா நான் சொல்கிறேன். எப்படியும் நீங்கள் சந்திரமதியை இட்டு வந்துட்டீங்க. மறுபடியும் நாங்கள் அவளை அழைச்சிக்கிட்டு போகிறது நியாயம் இல்லை. எப்படியாவது அவள் சுகமாக இருந்தால் நாட்டமக்காரருக்கு சந்தோஷந்தான். ஆனால் அந்த பெண்ணை வளர்க்குறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு 3000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு குசாலமாக அழைச்சிட்டு போங்க. அவ்வளவு தான் நாங்கள் சொல்கிறது என்றான். துரையப்பன் கொஞ்ச நேரம் யோசனை செஞ்சான். சரி, 3 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, பணம் கொண்டுட்டு வரேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கவே துரையப்பன் வீட்டை விட்டு வெளியேறி மோட்டாரை செலுத்திக்கிட்டு போனான். அவனுடைய பெட்டி மட்டும் இவங்க கிட்ட இருந்தது. இதெல்லாம் திங்கக்கிழமை நடந்துச்சு. செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் அந்த வீட்டிலேயே இருக்க தீர்மானிச்சாங்க. அவங்களுடைய உத்தேசம் என்னங்கிறத வாசகர்களே ஊகிச்சிருக்கலாம். துரையப்பன் பணம் கொண்டுட்டு வருவான், அதை வாங்கிக்கிட்டு அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் ஊருக்கு திரும்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சந்திரமதி அதுக்கு குறுக்க நின்னான். துரையப்பன் போனதில் இருந்து அவள் கண்ணீர் விட தொடங்கினான். நாளாக அவளுடைய துக்கம் அதிகமாகிச்சு. துரியப்பன் திரும்பி வரும்போது அந்த வீட்டில் தன்னால் இருக்க முடியாதுன்னோ, இருந்தால் கட்டாயம் அவன்கிட்ட உண்மையை சொல்லி எச்சரிக்கிறபடி இருக்கணும் சொன்னான். கடைசியாக புதன்கிழமை அன்னைக்கு அவளை ஊருக்கு அனுப்பிட தீர்மானித்தாங்க. நல்லானுக்கு தனியாக இருந்து சமாளிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அக்கறையான தனியே விட்டுட்டு போனால் 3000 ரூபாயும் தான்கிட்ட ரொக்கமாக வரவேண்டுமேன்னு பயமும் அவனுக்கு இருந்தது. அதனால் நாகரத்னத்தோட சந்திரமதியை கூட்டி ஊருக்கு அனுப்பி வைக்க தீர்மானித்தான். புதன்கிழமை காலையில் நாகரத்னமும் சந்திரமதியும் திருநாகேஸ்வரத்துக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டு தஞ்சாவூர் ஸ்டேஷனில் ரயில் ஏறினாங்க. துரையப்பனை அடித்து ஹிம்சிக்கக்கூடாதுன்னு சந்திரமதி 100 தடவை மன்றாடி நல்லான்கிட்ட வாக்குறுதி வாங்கிக்கிட்டா. ஆனால் அக்கறையான் வாய் திறக்கலை. வியாழன்கிழமை பொழுது விடிஞ்சுது. துரையப்பன் வருவான் வருவான்னு நல்லானோ கருப்பு மீசக்காரனோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் வரவே இல்லை. ஓஹோ, பையன் ஏமாத்திட்டான். அப்போதான் அவங்களுக்கு தோன்றுனுச்சு. உடனே ரெண்டு பேரும் ஒருவித பயம் உண்டானுச்சு. ஒரே மூச்சா ரயில் ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஏறினாங்க. வாசகர்களுடைய மனசில் நெடுநேரமாக இருந்து வரும் சந்தேகத்தை இப்போ நிவர்த்தி செய்கிறேன். ஏதோ அருகிலிருந்து பார்த்தது போல சொல்கிறீங்களே, இவ்வளவு விவரங்களும் உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்பீங்க. கருப்பு மீசக்காரனும் நல்லானும் ஒன்று விடாமல் எனக்கு சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க என்னை தேடிட்டு வந்தாங்க. அவங்க அப்படி என்னை தேடிட்டு வந்ததுக்கு காரணம் நாகரத்னமும் சந்திரமதியும் அன்னைக்கு வரைக்கும் ஊருக்கு வந்து சேராதது தான். அதனால இந்த ரெண்டு பேரும் எவ்வளவு துடிக்கிட்டு போயிருக்கணும், எவ்வளவு கவலைக்குள்ளாக இருக்கணும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் அது வரைக்கும் என்னை திருணமாக மதிச்சிருந்த அக்கறையான் என்னை தேடிக்கிட்டு வந்தான். சார், மோசம் போயிடுச்சு சார், நீங்கள் தான் யோசனை சொல்லணும் என்றான். நல்லானோ பேசக்கூட முடியாதவனாய் கவலையில் மூழ்கியிருந்தான். அவர்கள் எல்லா விவரமும் சொன்ன பின்னர் நாகரத்னத்துக்கும் சந்திரமதிக்கும் என்னதான் ஏந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணுது என்று கேட்டேன். துரையப்பன் ஆள் பலத்துடன் வந்து வழியில் அவர்களை சந்தித்து நாகரத்னத்தை கொன்னுட்டு சந்திரமதியை கூட்டிகிட்டு போயிருப்பான்னு அவங்க நினச்சாங்க. உண்மையில் சந்திரமதியை பற்றி நான் அப்போது அவ்வளவு கவலைப்பட்டது கிடையாது. நாகரத்னத்தை பற்றி தான் வருத்தப்பட்டேன். அந்த பையனும் இந்த துஷ்டர்களுடைய சதியாலோசனையில் சேர்ந்ததுக்காக எனக்கு என்னதான் வருத்தம் இருந்த போதிலும் அவன் மேல் அபிமானமும் இருந்துச்சு. ஏதோ என்னாலானதை பார்க்குறேன், நீங்கள் ஒன்று வெளியில் சொல்லிக்க வேண்டாம். சந்திரமதி மாமன் ஊருக்கு போயிருப்பதாகவே இருக்கட்டும். இப்படி கூறி அவர்களை அனுப்பிட்டு உடனே பக்கத்து ஊர் ஜமீன்தார் வீட்டுக்கு போனேன். அவர்கிட்ட பல விஷயங்களையும் பற்றி பேசிட்டு துரையப்பன் இப்போது எங்கே இருக்கிறான், சௌக்கியமாக இருக்கிறானா என்று கேட்டேன். அவர், அதை ஏன் கேட்கிறீர்கள், போங்க. அவனால் எனக்கு ரொம்ப தொல்லையாயிடுச்சு. இங்கே காமன் பண்டிகை அன்னைக்கு மோட்டாரில் வந்திருந்தான். மறுநாள் காலையில் பார்த்தா ஆளை காணோம், சொல்லாமல் போயிட்டான். பல இடங்களுக்கும் கடிதம் போட்டதில் இன்று தான் தகவல் வந்துச்சு, பையன் திருநெல்வேலியில் அவனோட மாமா வீட்டில் இருக்கிறானா, உடம்பு ஏதோ அசௌகரியமா என்றார். கடிதத்தை எடுத்து நானே படித்தேன். திருநெல்வேலியில் புதன்கிழமை தான் அந்த கடிதம் தபாலில் போடப்பட்டிருந்தது. எனக்கு விஷயம் விளங்கினுச்சு. துரையப்பன் கருப்பு மீசக்காரனை கண்டு பயந்து போயிட்டான். உடம்பு வேணாம்,
கையை விட்டா போதும்னு நினைச்சு இந்த பக்கத்திலேயே இல்லாம ஓடி போயிட்டான். இன்னொரு விஷயமும் அவனை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் சந்திரமதி பின்னாடி சுத்துறதை பத்தி கோபம் வரத்துக்கு பதிலா எனக்கு சந்தோஷம்தான் வந்துச்சு. என்ன மதியீனம்! துரையப்பன் கதை தீர்ந்தது. அவன் எக்கெடுக்கட்டு போகட்டும். ஆனா நாகரத்னமும் சந்திரமதியும் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு வழியில வேற என்ன விபத்து நேர்ந்திருக்கும்? ஐயோ பாவம், நல்ல குழந்தையாயிற்றே. அப்புறம் சில தினங்கள் வரைக்கும் எனக்கு வேற எதுலேயும் புத்தி செல்லலை. வீட்டிலையும் வெளியிலையும் ஆத்தங்கரையிலையும் இழுப்பு தோப்புலையும் எங்க எதை பார்த்தாலும் சந்திரமதியோட ஞாபகம்தான் வந்துட்டு இருந்தது. உடன் நாகரத்னத்தின் ஞாபகமும் சேர்ந்தே வந்துச்சு. சிறிது சிறிதா என் மனசுல ஒரு சந்தேகம் உண்டானுச்சு. ஒருவேளை அப்படி இருக்குமோ? அவ்வளவு நெஞ்செழுத்தக்காரர்களா அவர்கள்? எல்லா சந்தேகமும் அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கிடுச்சு. அன்று எனக்கு பின்வரும் கடிதம் வந்தது. என் மாணவன்கிறதுனால எழுத்துப்பிழைகளை விட்டுட்டு அந்த கடிதத்தை அப்படியே வாசிக்கிறேன். மகா ஸ்ரீ சார் அவர்களுக்கு, தங்கள் அன்புள்ள மாணாக்கன் நாகரத்தினம் அநேக நமஸ்காரம். தங்களுக்கு நான் அதிகமான மன கஷ்டத்தை கொடுத்தேன். என்னை பற்றி தாங்கள் விபரீதமான எண்ணங்களவும் இடம் கொடுத்தேன். மன்னிக்க வேண்டும். நான் என்ன செய்யலாம்? சந்தர்ப்பங்கள் அப்படி நேர்ந்தன. என்னிடம் துரையப்ப பிள்ளையும் உதவி கேட்டார். கருப்பு மீசைக்காரரும் உதவி கோரினார். அவர்களுக்கு இணங்கி நடப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்தது. கடைசியில் பகவானுடைய அருளால் என்னுடைய மனோரதம் ஈடேறிற்று. சுவாமி, எனக்கும் சந்திரமதிக்கும் என்று நேற்று நேசம் ஏற்படவில்லை. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்த காலத்திலிருந்து ஏற்பட்டு வளர்ந்த நேசம். ஆனால் அது கைகூடும் என்று நான் கனவிலும் எதிர்பார்த்ததில்லை. எப்படி எப்படியோ நடந்து கடைசியில் எங்கள் எண்ணம் நிறைவேறிற்று. என்னுடைய சித்தப்பன் ரங்கூனில் இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் என்னை எத்தனையோ நாளாய் வர சொல்லி கடிதம் எழுதி கொண்டிருந்தார். நானோ சந்திரமதியை பிரிய மனமின்றி போகாமல் இருந்தேன். இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோம். நாட்டாமைக்காரரிடம் அவருக்கு எங்கள் பேரில் உள்ள கோபம் தணிந்து கருப்பு மீசைக்காரரும் ஊரை விட்டு போன பிறகு நாங்கள் திரும்பி வருவோம் என்று தெரியப்படுத்தவும். உங்கள் ஆசீர்வாதத்தினால்தான் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததாக சந்திரமதி தினம் 100 தடவை சொல்கிறாள். இந்த கடிதம் கப்பலில் எழுதுகிறேன். ரங்கூனில் இறங்கியதும் தபாலில் சேர்ப்பேன். பிறகு எங்களுடைய சேம லாபங்களை பற்றி அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். தாங்களும் இந்த ஏழைகளை மறந்து விடாமல் அடிக்கடி கடிதம் எழுத வேண்டும். இப்படிக்கு தங்கள் ஊழியன் நாகரத்தினம். மேற்படி கடிதம் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அளித்திருக்கும் என்று வாசகர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரே ஒரு வருத்தம்தான், என்னிடம் விஷயம் இப்படி என்று அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா பின்வரும் சந்திரமதி பாட்டின் அடியை அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்க மாட்டேனா? நீல கடலினிலே நின் நீண்ட குழல் தோன்றுதடி, கோல மதியினிலே நின் குளிர்ந்த முகம் காணுதடி, ஞால வெளியினிலே நின் ஞான ஒளி வீசுதடி, கால நடையினிலே நின் காதல் விளங்குதடி. இத்தோட இந்த கதை நிறைவு பெறுது. கதை செமல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.